ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு தான் வீடியோக்குள்ளே போகணும்னு நினச்சேன். ஸ்ரீபாலா, ஐஸ்ரீனி, அப்புறம் வந்து அனு, இவங்க எல்லாருமே எந்த என்ன வீடியோ போட்டாலும் சப்போர்ட் பண்ணுறீங்க, கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நான் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ் வசி. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி, கொஞ்ச நாள் முன்னாடி வீடியோ போட முடியல நடுவில். அண்ட் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். அண்ட் இன்றைக்கி நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, லாக்டவுனில் எப்படி உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பேக் பெயினுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பேக் பெயின் எதனால் வருது, பேக் பெயினுக்கான என்ன நம்ம வந்து ஒரு ஒர்க் அவுட், சிம்பிளான ஒர்க் அவுட் பண்ணலாம், அப்புறம் வந்து இந்த வீடியோட எண்டில் வந்து நான் வந்து லாக்டவுனில் எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் சொன்னேன், ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம உங்கள் ஸ்டொமக் வந்து எம்டியாக வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அண்ட் நிறைய பேர் மிஸ்அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. என்னென்னா, சாப்பிடாம இருக்கிறது தான் வந்து எம்டி ஸ்டொமக்னு நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்கள் பாடியில் உள்ள வேஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு ட்வைஸ் மோஷன் போகணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து என்ன காரணம், நாங்கள் வந்த போக மாட்டோமா அப்படின்னு கிடையாது. அதாவது நீங்கள் டிசிப்ளினாக வச்சுக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏர்லியராக வந்து இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து நேச்சுரலான விஷயமா இருந்தது. பட் இப்போ எல்லாமே எல்லா இடத்துலையும் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் ஆனால் ஒரு வழி இல்லை, நம்ம மாற்றி தான் ஆகணும். அதுக்கு ஒரு சில ஈஸியான டெக்னிக்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். உங்கள் பாடியோட வேஸ்ட்டை வந்து எப்படி ட்வைஸ் ரிமூவ் பண்ணுறது, அது நீங்கள் கஷ்டப்பட வேணாம், ரொம்ப வந்து ட்ரை பண்ண ஹார்டெல்லாம் ட்ரை பண்ண வேணாம். நான் ஈஸியான சில விஷயங்கள் சொல்கிறேன், ஸ்மூத்தாக முடிச்சுக்கலாம் வாங்க. ஓகே, இந்த ஆக்சுவல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்குது, அதாவது கொஞ்சம் நாய்ஸியாக இருக்குது என் மைக் யூஸ் பண்ணதுனால. ஸோ உங்களை டப் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்றும் இல்லை, எப்படி ஸ்டொமக்கில் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம், அதுவும் ஒரு நாளைக்கு மார்னிங் அண்ட் ஈவினிங் எப்படி மோஷன் போக போகிறோம் அப்படிங்கிறப்ப தான் நம்ம பேச போகிறோம். சிம்பிள் தான், நீங்கள் உங்கள் பாடியில் என்ன ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. அங்கே போய் கேஷுவலாக உட்காராதீங்க, நல்லா நிமிந்து உட்காருங்க. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு நீங்கள் நேற்றுக்கு என்ன பண்ணீங்க, நாளைக்கு என்ன பண்ணீங்க, அந்த நார்மலான திங்கிங்லாம் இருக்கும். உள்ளே போனால் நமக்கு எல்லா தாட்டும் வரும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு நம்ம எதுக்காக போகிறோமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நிமிந்து உட்காந்துக்கோங்க, கையை நல்லா மேலே தூக்கிக்கோங்க, கை நீட்டுற இடத்துல மேலே நிமிந்து பாருங்கள், வயிறாக உள்ளே தள்ளுங்க, மூச்சை உள்ளே பிடிங்க. பிடிச்சிங்கன்னா நீங்கள் எதுக்காக போனீங்களோ அந்த விஷயம் 2 மினிட்ஸில் டக்குன்னு முடிஞ்சிடும். அப்புறம் நீங்கள் கெத்தாக வெளியே வந்துடலாம். நீங்கள் எவ்வளோ நேரம் தூக்க போகிறீங்கன்னு நினைக்காதீங்க, நீங்கள் கையை தூக்குனீங்கன்னா விஷயம் 2 மினிட்ஸில் முடிஞ்சிடும், சரிங்களா? ஸோ அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அதாவது நமக்கு அப்படி அந்த ஃபீல் வந்தால் தான் நம்ம போக முடியும்னு நினைக்கிறீங்க. ஒரு 2 டேஸ் இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்புறம் இதுவே ஹேபிட் ஆகிடும், அப்புறம் டிசிப்ளின் ஆகிடலாம். ஸோ இப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு பிளட் ஃப்ளோ நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த இதுக்கப்புறம் இந்த ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னொரு நல்ல பெஸ்ட் ரிசல்ட்ஸ் தெரியும். இதுதான் ஒர்க் அவுட்டு, சிம்பிளாக. ஓகேவா? உங்களுக்கு எப்போலாம் ரொம்ப பேக் பெயினாக இருக்கோ, பில்லோ இல்லாமல் நேராக காலை நீட்டி உங்கள் பாடியில் நீட்டி வைங்க. ஃபஸ்ட் பொசிஷன் இதான் வச்சுட்டிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் ரெண்டு காலையும் மடக்குங்க, மடக்கிட்ட கையை ரெண்டும் கீழே வச்சுக்கோங்க, உங்கள் ஹிப்பை மட்டும் தூக்குங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஓகேவா? நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க, இப்படியே ஒரு 1 மினிட்டுக்கு நில்லுங்க. இந்த மாதிரி நிற்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களோட பேக் போர்டு வந்து செம ஸ்ட்ரென்த் ஆகிடும். ஸோ பேக் பெயின் இருந்தால் கூட சரியாயிடும். இப்படி படுத்துக்கோங்க, படுத்துக்கிட்டு உங்கள் தோவை வச்சு புஷ் பண்ணி அப்படியே மேலே ஏந்திருங்க. அப்படியே மேலே பாரு, ஒரு 30 செகண்ட்ஸ் இருங்க. திருப்பி மேலே தலை தூக்குங்க. ஸோ இதுதான் 2 ஒர்க்அவுட்டு. ஸோ இந்த 2 ஒர்க்அவுட் ரொம்ப ஈஸியான ஒர்க் தான், இதை மட்டும் பண்ணுங்கள், பேக் பெயினே இருக்காது. அண்ட் நான் சொன்ன மாதிரி எந்த ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டொமக்கை க்ளீன் பண்ணும். அண்ட் இதுதான் ஈஸியான மெத்தடு. ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணும்போது தான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க. ஆக்டிவாக இருக்கும்போது அவங்க நார்மலாகவே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம் கூட உங்கள் பாடி சுறுசுறுப்பாக இருக்கும். என்ன காரணம்னா, இந்த மாதிரி வேஸ்ட் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் பாடி வந்து சப்போர்ட் பண்ணும். எப்படின்னா, பிளட் ஃப்ளோ செம ஃபாஸ்ட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் பிளட் வந்து பியூர் ஆகிடும். இதுக்கப்புறம் நீ இந்த ஒர்க் அவுட்லாம் பண்ணிங்கன்னா செம எஃபெக்ட் தெரியும், செம ரிசல்ட்ஸ் தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு, சரி இப்போ லாக்டவுனில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சைட்டு என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இப்போ இல்லை, அடுத்த வீடியோவில். ஸ்டே டியூன், டேக் கேர், பாய். ஜிஎஸ் வசி. சிம்ப்ளி யூனிவர்ஸ் ஹஸ் நோ சாய்ஸ் அதர் தென் ஃபாலோயிங் மீ.